ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். 9.9 ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். த ரீஜன் என்க்ளோஸ்ட் பிட்வீன் த கிராஃப்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அண்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் அதை எழுதிக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவேஷன் ஒன்று, அப்புறம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேஷன் டூ. இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது லைன், ஏன்னா எக்ஸுக்கோ ஒய்க்கோ பவர் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பேர் ஈக்குவேஷன் ஆஃப் லைன். ஓகே, இது வந்து பேரபோலா. ஒரு ஒரு வேரியபிளுக்கு பவர் ஒன்று இருக்கும், இன்னொரு வேரியபிளுக்கு பவர் டூ இருந்துச்சுன்னா அது பேரபோலா. இது என்ன பேரபோலான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருந்து இது பாசிட்டிவாக இருந்தால் அந்த பேரபோலா வந்து ஓப்பன் அப்வேர்ட் இந்த மாதிரி வரும். அது ஏன் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைண்ட் த வால்யூம் ஜென்ரேட்டட் வென் ஆர் இஸ் ரொட்டேட்டட் த்ரூ 360 degrees அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ். அதான் அப்போது எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகும்போது அதோடைய வால்யூம் என்னன்னு கேட்குறோம். சரியா? ஓகே, 360 degrees தான் ரொட்டேட் ஆக முடியும். கம்ப்ளீட் ரொட்டேஷன்னா 360 degrees. ஸோ இது ஈக்குவேஷன் ஒன், ஈக்குவேஷன் டூ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒய் தான். அப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ரெண்டு எக்ஸை காமன் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ரெண்டாக பிரிக்கலாம் இதை, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும்னு வச்சுங்களேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் புட்டின் ஈக்குவேஷன் ஒன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? ஜீரோ தான் வரும். இங்கே ஒய் ஈக்குவல் டு ஒன்று தான் வரும். தேர்ஃபோர் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் ரெண்டு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு 0,0 அண்ட் 1,1. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம இந்த டயக்ராம் போட முடியும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 0,0 இருக்குது இந்த இடம், அப்புறம் 1,1. நம்ம பெருசாக போட்டுக்கலாம், 1,1 இங்கே இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். சரியா? ஸோ லைன் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும்? இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகே, லைன் வரைஞ்சாச்சு. பேரபோலாவும் இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகி தான் போகணும். ஓகேயா? ஓகே சார், இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைன் வந்து ஏரியா இதுதான் ரொட்டேட் ஆக போகுது. பட் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ரொட்டேட் ஆகும்போது ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியும். பட் அவங்க கேட்குறது ஷேடர், இந்த ஷேடர் ரீஜன் இருக்குல்ல அதோடைய வால்யூம் தான் கேட்குறாங்க. பட் நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு கோன் மாதிரி தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் வால்யூம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த வால்யூம் இருக்குல்ல, இங்கேருந்து இது இருக்குல்ல, இந்த வால்யூமை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? அப்போ டோட்டல் வால்யூம்னா என்ன வருது பாருங்கள், லைனோடைய இந்த லைன் ரொட்டேட் ஆகுதுல்ல, ஓகே, அதோடைய வால்யூம் கிடைக்கும். அப்போ அது என்ன லைன்னா என்ன ஃபார்முலா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், அப்போ ஒய் ஸ்கொயர், அதோட வால்யூம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். மைனஸ் பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படிங்கே எழுதிடுறேன், அப்போ தான் புரியும். அப்போ எழுதிடுறேன். இப்போ வால்யூம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த லைன் ரொட்டேட் ஆகுது அதோடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும்? லிமிட் வந்து 0 to 1 பை ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். நான் லைன் எப்போவுமே என்ன சொல்லுவேன்? எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவேன். அதனால் என்ன பண்ணுறேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் மைனஸ், அதுக்கப்புறம் எது ரொட்டேட் ஆகுது பாருங்கள், இதுவும் சேர்ந்து தான் ரொட்டேட் ஆகும். இதை தான் மைனஸ் பண்ண போகிறோம். அது என்னது? கர்வ். கர்வ் வந்து என்ன சொல்லியிருக்கேன் எப்போவுமே? ஜி ஆஃப் எக்ஸ்னு சொல்லி கீழே இருக்கா? ஜி ஆஃப் எக்ஸ். அதுக்கு நம்ம தனியாக கூட போட்டுக்கலாம், இல்லை மொத்தமாக கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0 to 1 ஜி ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ், அவ்வளோதான். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது லைனு,
அப்போ ஃபஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் என்னங்கிறது தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸா? எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒய் ஸ்கொயர் தான். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர், அவ்வளோதான். இந்த வால்யூமில் அப்ளை பண்ணுங்கள். பை, இங்கேயும் பை போடணும் மறந்துட்டேன். ஓகே, பை இன்டகிரேஷன் ஆஃப் ஜீரோ டு ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் மைனஸ் பை இன்டகிரேஷன் ஆஃப் ஜீரோ டு ஒன் ஜி ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் எக்ஸ் பவர் ஃபோர் டிஎக்ஸ். தட்ஸ் ஆல். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும். பை எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் கியூப் பை த்ரீ ஜீரோ டு ஒன் மைனஸ் பை எக்ஸ் பவர் ஃபோரை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபைவ் பை ஃபைவ் ஜீரோ டு ஒன். பையை காமனாக எடுத்துருங்க, பையை காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ அங்கே ஒன்று அப்ளை பண்ணால் ஒன் பை த்ரீ, ஜீரோ அப்ளை பண்ணால் ஜீரோ தான் விட்டுருங்க. மைனஸ் மைனஸ் போட்டேன், பையை வெளியே எடுத்துட்டேன்னா ஒன்று அப்ளை பண்ணால் ஒன் பை ஃபைவ் பை. இங்கே ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ், நடுவில் மைனஸ் இருக்கா? மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் என்ன வரும்? ஃபிஃப்டீன் வரும். பை ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ பை ஃபிஃப்டீன். அப்போ ஆன்சர் வந்து டூ பை பை ஃபிஃப்டீன் கியூபிக் யூனிட்ஸ். That's all.